வணக்கம். இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ, லியோ படம் சார்ந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சூர்யா அவர்கள் சார்ந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் தான் மிகப்பெரிய டாபிக் நிகழ்ச்சியில் போகலாம். நடிகர் சூர்யா அவர்கள் சமீபத்தில் கேரளாவுக்கு போயிருந்தாருங்க. அவர் போனதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஒன்று, மறைந்த டைரக்டர் சித்திகர் காரில் இவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லணும். ரெண்டாவது காரணம், ரசிகர்களை சந்திக்கிறதுங்க. இல்லை, முதல்ல அவர் கேரளா போயிட்டு லேண்ட் ஆனதுமே அவர் அங்கேருந்து நேரடியாக புறப்பட்டு போன இடம் தான் இயக்குனர் சித்திகர் காரில் அவரோட வீட்டுக்கு. இவர் வேறு யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் படம் இருக்குது பாருங்கள், விஜய் அவர்கள், சூர்யா அவர்கள், வடிவல் அவர்கள்லாம் பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்திருப்பாங்களே, அப்பேற்பட்ட படத்தை இயக்குனவர் தான் சித்திக் அவர்கள். சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக காலமாகியிருந்தார். அவரோட வீட்டுக்கு நேரில் போனால் சூர்யா அவர்கள் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தாங்க வந்திருக்காரு. அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே பார்க்கும் போது தான் தெரியுது எந்த அளவுக்கு ஒரு பெரிய லெஜெண்டாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லிட்டு. எங்கே திரும்பினாலும் அங்கே விருதுகள் தான் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த வீட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், அப்பேற்பட ஃபீலை தான் நம்மளுக்கு கொடுத்துச்சு. அங்கே வீட்டுக்கு போன சூர்யா அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் இருந்தவங்களாக இருக்கட்டும் அண்ட் சித்திக் அவர்களும் நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும், அவங்க அந்த இடத்துல இருந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல அதை காண்பிச்சு விளக்கமும் செஞ்சாங்க. இது அப்போ எடுத்ததுங்க, இது இப்போ எடுத்ததுன்னு சொல்லிட்டு இதுவும் பண்ணியிருந்தாங்க. சூர்யா அவர்கள் இந்த ஆறுதல்லாம் அந்த குடும்பத்தினருக்கு தெரிவித்து முடிச்ச பிற்பாடு இந்த ஃபேன்ஸ் மீட் இருக்கல அதில் கலந்துக்கிறாரு. இது இந்த கேரளாவோட கொச்சின் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நடந்து முடிஞ்சது. அந்த ஈவெண்ட்டில் ஃபேன்ஸ் கிட்ட அவர் பேசும்போது நிறைய விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணாருங்க. அவரோட அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கல அதை பற்றிலாம் ஓப்பன் அப் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் கேரளாவில் சொல்லியிருந்த அந்த விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் தக தக தகன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கு. த ரோலெக்ஸ், இரும்புக்கை, மாயாவி, இது சம்மந்தமான ஏதாவது கன்ஃபர்மேஷன் வருமானு சூர்யா அவர்கள் ஃபேன்ஸாக இருக்கட்டும், லோக்கி அவர்கள் ஃபேன்ஸாக இருக்கட்டும், வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு நல்ல ட்ரீட்டை கொடுக்குற மாதிரி தான் அந்த மனுஷன் அங்கே நிறைய அப்டேட்ஸை கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு இந்த கங்குவா படத்தோட அவுட்புட் வந்திருக்கு. இப்போ எடுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு படம். என்னோடய 43வது படத்தை சுதா கொங்கரா அவர்கள் தான் இயக்குறாங்கன்னு இவர் அங்கே உறுதிப்படுத்திட்டார். அக்டோபர் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்குதாங்க. இந்த படத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் துல்கர் சல்மான் இருக்கார்ல, அவர் இந்த படத்தில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாரு. இந்த படத்துக்கும் இசை வேறு யாரும் கிடையாது, ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடியே சூடரை போட்டுன்ற படத்தில் சுதா கொங்கரா, சூர்யா, ஜிவி பிரகாஷ் இந்த மூணு பேரும் சேர்ந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே கூட்டணி தான் இந்த 43வது படத்தில் சூர்யா அவர்களுக்கு இந்த படத்தை இயக்க போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த படம் சார்ந்து இப்போ கசிஞ்சிருக்க தகவல் என்னென்னா, இது ஒரு கேங்ஸ்டர் பேஸ்டு மூவியாக இருக்கலாம்னு சொல்லப்பட்டுருக்கு. இது அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படல, பட் இந்த சினிமா வட்டாரம் சார்ந்து இந்த தகவல் தான் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒரு கேங்ஸ்டர் பேஸ் பண்ண படத்தில் சூர்யா நடிக்கிறார் அப்படின்னா, ஏன்னா ரோலெக்ஸ் கேரக்டர் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த மனுஷனுக்கு நெகட்டிவ் ஷேட் எந்தோடு வரும்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட ஒரு ப்ராஜெக்டில் அவர் இணைஞ்சு இந்த பக்கம் இசையில் ஜிவி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிட்டார்னா, ஏன்னா பொல்லாதவன்லாம் நம்ம மறந்துருக்கவே மாட்டோம், என்ன மாதிரி பிஜிஎம்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சுதா கொங்கரா, அவங்க ஸ்க்ரீனில் நிகழ்த்தாத ஜாலமே கிடையாது. இப்போ ஏற்பட்ட 3 தூண்கள் பத்தாதுன்னு துல்கரை உள்ளே வரார் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் ஹிட் அடிக்கும் மாற்று கருத்தே இல்லை. அப்போ ஏற்பட்ட மெயின் ப்ராஜெக்ட் தான் அக்டோபரில் ஆரம்பிக்குதுங்க. ரீசெண்டாக அந்த துல்கர் சல்மான் நடிச்சிருக்க இந்த கிங் ஆஃப் கோத்தா அப்படின்ற படத்தோட ட்ரெய்லரை சூர்யா அவர்களே ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ பல பேருக்கும் டவுட் வந்துச்சு, என்னப்பா இது துல்கர் படம் சார்ந்து வந்திருக்க ஒரு முன்னோட்ட காட்சி, அதை சூர்யா அவர்கள் வெளியிடுறாரு, புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி இந்த காரணமும் இருக்குது, ரெண்டு பேரும் இணையாங்க இந்த ப்ராஜெக்ட் மூலமாக. ஓகே, விடுதலை 2 இருக்கலங்க, வெற்றிமாறன் அவர்களை பேக்கிட்டு இருக்க படம். இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிற்பாடு வாடி வாசல் தொடங்கணும்னு சூர்யா அவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அடுத்தபடியாக தான் இந்த லோகி சம்மந்தமான விஷயங்களை மனுஷன் ஓப்பன் பண்ணியிருந்தார். லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணியிருக்காராம், சூர்யா அவர்களை சந்தித்து கதை சொல்லிட்டாராங்க. இந்த ரோலெக்ஸ்ன்ற படம் இருக்குல்ல, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களே, அந்த படத்தோட கதையை இவர்கிட்ட சொல்லிட்டாராம்.
அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சூர்யா அவர்கள் அந்த ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே அந்த படமும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸையும் கொடுத்தாரு. இந்த ரோலெக்ஸ் முடித்த பிற்பாடு இன்னொரு ப்ராஜெக்ட்லேயும் நான் லோக்கி அவர்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னார். அந்த இன்னொரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இரும்பு கை மாயாவியாக தான் இருக்கணும். ஏன்னா லோக்கி அவர்கள் ஆல்ரெடி ஸ்டேஜில் சொல்லிட்டார், என்னோடய கனவு படம் பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவி தான், அந்த படத்தை எப்படியாச்சும் நான் பண்ணியே தீருவேன் சொல்லிட்டு. ஒரு பக்கம் ரோலெக்ஸு, இன்னொரு பக்கம் இரும்பு கை மாயாவி, சரியான காம்பவாக இருக்க போது. இந்த ரெண்டு படங்கள் மூலமாக ஒட்டுமொத்த இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியும் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க தான் போது, அதில் எந்த மாற்று கருத்த வேண்டாம். இந்த அப்டேட் இருக்குல்ல, ரோலெக்ஸ் படம் ஸ்டாண்டலோன் மூவியாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டை தான் இப்போ ஃபுல்லாக தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. லியோ படத்தோட அப்டேட் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க இதே நேரம் ரோலெக்ஸ் சம்மந்தமான அந்த ஸ்டாண்டலோன் மூவி அப்டேட் வெளியாயிடுச்சா, ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தாங்க. ஓகே, விக்ரம் படத்தில் உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார், அவர் தான் பில்லரே படத்துக்கு. இன்னொரு பக்கம் ஃபகத் ஃபாசில், மனுஷன் கண்ணிலே விளையாடி இருப்பாப்புல பர்ஃபார்மன்ஸில். இவங்களெல்லாம் கடந்த அப்படியே கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, சரியான மிரட்டல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. இப்படி இத்தனை பேர் படம் முழுக்கே பர்ஃபார்மன்ஸ் அப்படி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இவங்க எல்லாரையும் நம்மளை மறக்க வச்சு இது அந்த விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் கேரக்டர் தான் மெயின்ன்ற மாதிரி நமக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தி கிளைமேக்ஸை வெறித்தனமாக முடிச்சு கொடுத்து படம் ஹிட்டே ஆகிடுச்சுன்னு எல்லாரும் பேச வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அப்பேற்பட்ட மேஜிக்கை ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தேட்டரில் கொடுத்துருந்தது தான் இந்த ரோலெக்ஸ் கேரக்டர். இந்த கேரக்டருக்காக தனியாக ஒரு படம் வேணும், இதை லோக்கியும் சூர்யா அவர்களும் கன்சிடர் பண்ணணும்னு இது வரைக்கும் நிறைய ரசிகர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரசிகர்கள் கேட்டது இவங்க ரெண்டு பேர் காதுகளையும் தெளிவாக விழுந்திருக்கு. ஸோ அதோட இம்பேக்டாக என்னமோ தெரியல, ரோலெக்ஸ்னு ஒரு ஸ்டாண்டலோன் மூவியே வரப்போகுது. ஸ்டாண்டலோன் மூவி ரோலெக்ஸு நினச்சி பார்க்கும் போதே கூஸ் பம்பாக இருக்குது. தியேட்டரில் கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் விக்ரமில் வந்த அந்த ஒரு சில காட்சிகளை வச்சே நம்ம ரோலெக்ஸை பயங்கரமாக ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த கேரக்டர் முழு படத்தில் வருது அப்படின்னா ஐயோ, நினச்சி பார்க்குறப்ப எனக்கே பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகுதுங்க. ஓகே, இப்போதைக்கு சூர்யா அவர்கள் கைவசம் இருக்க பட வரிசைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கங்குவா இப்போ ரிலீஸு காத்துக்கிட்டு இருக்கு சிறுத்தை சிவா இயக்கத்தில், இதுக்கப்புறமா வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல், இதை தொடர்ந்து சுதா கொங்கரா அவர்கள் இயக்கத்தில் இந்த 43rd படம் சொன்னல அது. இந்த மூன்று படங்களுக்கு அடுத்தபடியாக தான் அந்த ரெண்டு மேஜிக்கல் மூவிஸும், ஒன்று ரோலெக்ஸ் நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில், அடுத்ததாக அதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இரும்பு கை மாயாவி. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த 5 படங்களும் சூர்யா அவர்களுக்கு பேக்கப்பாக இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த மனுஷனோட ரேஞ்ச் எந்த அளவு போக போகுதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடிச்சிருந்த ஹீரோஸில் ஒரு ஹீரோவை பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த ஹீரோ நம்ம விஜய் அவர்கள். எப்படா லியோ அப்டேட் வரும் இப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் எல்லாமே இருந்துகிட்ருக்கீங்க, மாற்று கருத்தே இல்லை. ஜெயிலர் படம் சம்மந்தமான டாக் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கோ அதுக்கு இணையாக ஆஹா இந்த நேரத்தில் லியோ அப்டேட் எதுவுமே வரமாட்டுது அப்படின்ற ரசிகர்கள், விஜய் அவர்கள் ரசிகர்கள் இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஏற்பட்ட உங்களுக்கு இதை ஒரு ஹிண்ட்டினே சொல்லலாங்க. இது ஆக்சுவலாக நானாக அறிவிக்கலை, இந்த லியோ படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதில் அவங்க நேற்றுக்கு ஈவினிங் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6:07 PM வி ரியலைஸ்ட், அதாவது நேற்றுக்கு கரெக்டாக சாயங்காலம் 6-7 மணி வாக்கில் நாங்கள் ஒரு விஷயத்த உணர்ந்துட்டோம். விஜய் அவர்களோட 67th படம் தான் லியோ, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 67 நாட்களே தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த அவங்க ட்வீட்டாக போட்டுட்டு கீழே அதில் என்ன ஒரு லைனை சேர்த்துருக்காங்கன்னா, அதுதான் கணக்கு புரியுதா உனக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை மட்டும்தான் அவங்க சொல்ல வராங்களா, இல்லை இதுலேயே எதனா டீகோட் பண்ணுற மாதிரி விஷயத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னு அந்த டீம் மட்டும் தான் தெரியும். இந்த லியோ படம் வர அக்டோபர் 19th திரைக்கு வரப்போகுது, அதுக்குன்னு 67 நாட்கள் இருக்குன்ற கணக்கில் தான் நேற்றுக்கு சாயங்காலம் 6-7 மணி அளவில் இதை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம லோக்கி அவர்கள் ஒரு ப்ராஜெக்டில் இறங்குறாரு அப்படின்னா அவரோட படங்களில் மட்டும் இந்த ஹிட்டன் டீட்டெயில்ஸை நிறைய வச்சுருக்க மாட்டார், படம் சார்ந்த முன்னோட்டமாக எதனா வெளியிடப்படுதல் அப்டேட்ஸு அதில் கூட வச்சிருக்கலாம் தான். இது போல் ட்வீட்டில் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது வந்து ட்வீட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும், ட்வீட் ஆக்சுவலாக இதோடு முடிஞ்சிருச்சிங்க. ஓகேவா, அவங்க சொல்ல வர மேட்ரு இதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கீழே அந்த டேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஹேஷ்டாகில் அப்புறம் டேக் பண்ணுறதெல்லாம் இருக்கும். இதில் ஆக்டர் விஜய் அப்படின்ட்டு அவரோட ட்விட்டர் பேஜ் இருக்குல்ல, அதோட ஹேண்டில் நேமை கொடுத்துட்டு பக்கத்தில் சார்னு போட்டு கமா போட்டிருப்பாங்க. மற்ற யாருக்குமே அந்த சார்ன்ற வார்த்தையே இருக்காது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நடிகர் விஜய் அவர்களை இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எந்த அளவு நம்பியிருக்கு, எந்த அளவுக்கு நடிகர் விஜய் மேலே இவங்க மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்கன்னு நீங்கள் தள்ள தெளிவாக தெரியுதுங்க. ஏன்னா இவரோட ஹேண்டிலே பார்த்தீங்கன்னா இதோடு முடிஞ்சிருச்சு ஆக்டர் விஜய்னு, சார்ன்னு போனோன்னு அவசியமே இல்லை. பட் அந்த கம்பெனி இவர் பேர் பதில் மட்டும் போட்டிருக்காங்கன்னா புரிஞ்சிருக்கோம், மேபி அடுத்த படம் சார்ந்தோம் கம்பெனி எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல விஜய்களை வச்சு பண்ணுறதுக்காக. ஓகே, 6-7 இல்லைனா 67 நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா லோக்கி அவர்களுக்கு இருக்க ஒரு பழக்கமே நம்மளை பயங்கரமாக குழப்பி விட்டுருவார். நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் அவர் ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிடுவார். இந்த 67 அப்படின்னா 6-7 ஏதாவது ஹிட்டன் மெசேஜ் இருக்கலாமோ அப்படின்ட்டு ரசிகர்களே இப்போ பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகாத ஒரே விஷயம், நாளைக்கு சுதந்திர தினம் 15th அர்ஜுன் அவர்களோட பிறந்த நாள். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க, ப்ரோ ஒன்று இன்னைக்கு சாயங்காலம் 6-7 மணி வாக்கில்
இந்த லியோ படத்துல அப்டேட் ஒண்ணு வெளியே வரலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் 6-7 மணி வாக்கில் ஏதாவது ஒன்று வெளியே வரலாம் ப்ரோ அப்படின்றாங்க. ரசிகர்கள் கணிச்சிருக்காங்க, பார்க்கலாம். ரசிகர்கள் கணிப்போம் லோக்கியோட வேலையும் எந்த ஒத்து போகுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ரைட்டு, நாளைக்கு லியோ அர்ஜுன் அவர்களோட பர்த்டேல இந்த சார் வந்து ஃபேன் மேடா ஒரு சில பிக்கை அவங்க கிரியேட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. படக்குழு நினச்சி நினச்சி செதுக்கி செதுக்கி பண்ணால் கூட இப்படிலாம் வருமானு தெரிலங்க. எப்படி டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், யாருன்னு தெரில பண்ணவங்க, ஆனால் வேறு லெவலில் செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த லியோ படத்தில் அர்ஜுன் அவர்களோட கேரக்டர் நேமா ஹருள்தாஸ் அப்படின்ற பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கேரக்டரோட அப்பியரன்ஸாக இது ஒரு வேலை இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் சமீப காலமாக அர்ஜுன் அவர்களை பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியும், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டை தவிர்த்து வெளிப்புறத்தில் சொல்கிறேன், இந்த லாங் ஹேரை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை சார்ந்து தான் லியோலேயே அவருக்கு தோற்றம் இருக்கும் நம்புகிறேன். ஆனால் இந்த லுக் வேறு லெவலுங்க, ஸ்கோர் பண்ணிட்டீங்க. படக்குழு கிரியேட் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. பார்க்கலாம், 15 August முன்னிட்டு இவரோட பிறந்தநாளை முன்னிட்டு எப்பேற்பட்ட அப்டேட்டை லியோ குழு வெளியிட போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டனி தாஸ்னு ஒரு கிளிம்ஸை வெளியிட்டாங்க. என்ன ரீச் அதுக்கு? எதோ நடிக்கிற விஜய் அவர்கள் கேரக்டர் சார்ந்த ஒரு கிளிம்ஸை வெளியிட்டா எந்த அளவு ரீச் இருக்குமோ அந்த அளவுக்கு ரீச் அந்த ஆண்டனி தாஸுக்கு இருந்துச்சுங்க. ஒருவேளை ஹரோல் தாஸா அவரோட பேர் இருக்கு அப்படின்னா தாசன் கோலை பார்க்கலாம். எந்த லியோ அப்டேட் எந்த அளவு வெறித்தனமாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது லியோ படத்தோட அப்டேட்டையும் தாண்டி அதோட ஆடியோ லான்ச் இருக்குல்ல அதில் விஜய் அவர்கள் எந்த அளவு பேச போகிறார் இதுதான். ஆனால் இப்போ கிடச்சிருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி தாங்க தெரியுது. இந்த வெளிநாடுகள் இருக்குல்ல, இந்த மலேசியா இது போன்ற ஒரு சில நாடுகள், அங்கே தான் லியோ ஆடியோ லான்ச் நடக்க பெரிய வாய்ப்பு இருக்கிறதா பேசப்பட்டுட்டு இருக்கு. இன்னும் அது கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ இதனால தான் தமிழ்நாட்டில் இருக்க விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் ஏக்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க அவர் குட்டி ஸ்டோரிலாம் சொல்லுவார், அதெல்லாம் இங்கே கேட்டால் தான் செம்மையாக இருக்கும், வெளிநாடுகள்லாம் வச்சா எப்படிங்க, நாங்கள் எப்படிங்க அதை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற ஏக்கத்தில் இருக்காங்க. பார்க்கலாம் படக்குழு இதில் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த குட்டி ஸ்டோரி எதிர்பார்க்கறது காரணம் இந்த வாட்டி பெருசாக இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறிச்சு. அதுவும் விஜய் ரசிகர்கள் வேர்சஸ் ரஜினி ரசிகர்கள்னு சோஷியல் மீடியாவில் சண்டை பெருசாக உருவாகிற மாதிரியும் அந்த விஷயம் அமைஞ்சிருந்துச்சு. இந்த கழுகு காக்கா இது போல கதை தான். இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இவர் அந்த ஸ்டேஜில் பேசுவார்ப்பா அந்த லியோ ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இப்போ எழுந்திருக்கு. ஆனால் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி ரஜினி சார் அப்படின்றது நான் சொல்லலை, அவங்களும் நிறைய படங்களை சொல்லியிருக்காங்க. ரஜினி சாரை தனக்கு எந்தளவு பிடிக்கும் அவருக்கு எப்பேற்பட்ட ஃபேன் அப்படின்றதையும் விஜய் சாரே நிறைய படங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஸ்டேஜில் அவர் இதை பற்றிலாம் பேச மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இதையும் தாண்டி படத்துக்கு ஹைப் கொடுக்கணும்னா மட்டும் ஒரு வேளை அவர் ஸ்டேஜில் பேசலாம் இந்த விஷயம் சார்ந்து. அது பொலைட்டாகவும் இருக்கலாம், வழக்கமாக அவரோட பாணியிலேயே. ஆனால் பார்க்கலாம், லியோ ஆடியோ லான்ச் நமக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எப்படி அமைய போகுது அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகே, இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர்களும் சூர்யா அவர்கள் ரசிகர்களும் லோக்கியை பொதுவாக வச்சு எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க, லியோ வர்சஸ் ரோலெக்ஸ், அப்படி இல்லைனா லியோ வித் ரோலெக்ஸ். இந்த ரெண்டு கேரக்டரும் எல்சியு கீழே ஒரு ஃப்ரேமில் வர்றப்ப எப்படி இருக்கும்? ஏன்னா கடைசி நம்ம எப்போ பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்சியு படத்தில் ஒன்றுத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்கன்னா வேற லெவல் சம்பவமாக இருக்கும். தியேட்டரில் சீட்ஸுக்கு கூஸ்பம் ஏற்படுற அளவுக்கு இந்த சீக்வன்ஸ் அமையும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டரை நாம் அந்த கிளைமேக்ஸில் விக்ரமில் பார்க்கும்போது அப்படி சில்லறைய செதற விட்டோம். இந்த லியோ கேரக்டர் ரோலெக்ஸ் கேரக்டர் சேர்ந்து ஒரு படத்தில் வருது அப்படின்னா ஐயோ நினச்சி பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. லோக்கி கேள்விதான் இருக்குது, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் திரும்ப நடக்க வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.